நாடு இருக்கிற நிலைமைக்கு எப்பவுமே என்னப்பா இந்த மனுஷன் வனிதா அவர்களை பத்தியே பேசிட்டு வர்றாருன்னு சொல்லி எல்லாருமே என்ன பார்த்து கேட்பீங்க. வனிதா அவர்கள் லாவ பிரேக் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் நான் வாய்ஸை ரைஸ் பண்ண. ஆனா இப்போ அவங்க என்ன பர்சனலா அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்படி ப்ரொடியூசர் ரவீந்தர் அவர்கள் சொன்னது மட்டும் இல்லாம வனிதா அவர்கள் இவர் என்னெல்லாம் சொன்னாங்கன்ற ஆடியோவும் லீக் அவுட் பண்ணியிருக்காரு. அதே எல்லாத்துக்குமே இப்போ பப்ளிக்கா பதில் சொல்லியிருக்காரு ரவீந்தர் அவர்கள். சோ அவர் என்ன சொன்னாருன்றத வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வனிதாக்கா லாவா பிரேக் பண்ணி இன்னொருத்தவங்களுடைய கணவரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதனால பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் அழியக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் வாய்ஸை ரைஸ் பண்ணேன். இது உங்க பர்சனல் பர்சனல் சொல்றீங்க, அது எப்படி பர்சனல் ஆகும்? நீங்க சொல்றது எல்லாமே மீடியால பப்ளிக்கா சொல்றீங்க. இப்படி ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை பறிச்சிருக்கீங்க, லாவை பிரேக் பண்ணிருக்கீங்க, நீங்களே பீட்டர் பால் அவர்களுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க. இப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற யாரு வேணாலும் க்வெஸ்சன் ரைஸ் பண்ணலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ஏன் அந்த அம்மா இப்ப வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, 4 வருஷமா பிரிஞ்சிருந்தாங்களே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படிலாம் நான்சென்ஸ் மாதிரி க்வெஸ்சன் கேட்கறாங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணவங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, குடும்ப பெண்கள் எப்பவுமே ஒரு முடிவை நிதானமா தான் எடுப்பாங்க. அதுவும் டிவோர்ஸ் அப்படின்னு வரும்போது 1 வருஷம் ஆகலாம், ஏன் 10 வருஷம் கூட ஆகலாம். குறிப்பா ரெண்டு பசங்களுடைய அம்மாவா இருக்கிறவங்க பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் வாழ்வாங்க. அந்த அம்மாக்கு 20 வயசுல ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணும் இருக்காங்க, அவங்க எப்படிங்க சடனா முடிவெடுப்பாங்க? அந்த பசங்களோட எதிர்காலத்துக்காக தான் அந்த அம்மா இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்காம இருந்திருப்பாங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்கக்கா, கவினை பத்தி பேசாதீங்க, ஏன்னா அவருக்கு தனியா ரசிகர்கள் கூட்டமே இருக்கு, அவங்கள சீண்டாதீங்க, வெச்சு செஞ்சிடுவாங்க. என்ன நீங்க மன்னிப்பு கேட்க சொன்னீங்க, ஆனா நான் ஆல்ரெடி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க நம்ம ரெண்டு பேரும் பேசுனதை உங்களுக்கு சாதகமா எடிட் பண்ணி சோஷியல் மீடியா பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்கீங்க. வனிதாக்கா, நீங்க பண்ண இந்த தப்ப கஸ்தூரி மேம், லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம், குட்டி பத்மினி அம்மா இவங்க 3 பேரும் கேட்டிருந்தாங்க. ஆனா நீங்க அவங்களுடைய வயசை கூட மதிக்காம அவங்களே எதிர்த்து கேள்விகளை கேட்டு பப்ளிக்கா ட்வீட் பண்ணிருக்கீங்க. அவங்களும் ரொம்ப பெருந்தன்மையா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டாங்க. ஆனா நான் அப்படி பண்ணுவேன்னு நினைக்காதீங்கக்கா. உங்களை விட ரொம்பவே ரோஷக்காரன், கண்டிப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவே மாட்டான். ஆனா நீங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்களே சொல்லுங்கக்கா, நான் உங்களை ஏதாவது மரியாதை இல்லாம பேசினா நீங்க இந்த அளவுக்கு என்ன பாடி ஷேமிங் பண்ணி பர்சனலா அட்டாக் பண்ணிருக்கீங்க? ஓகே, நான் கனமா தான் இருக்கேன், அந்த கணம் என்னுடைய வயித்துல தொப்பையா இருக்கு, அதை நான் எப்படியோ கம்மி பண்ணிடுவேன். ஆனா நீங்க உங்களுடைய கணத்தை தலையில வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே நான் பப்ளிசிட்டிக்காக எல்லாம் பண்ணல, நீங்க தான் பப்ளிசிட்டி பைத்தியம். யாராவது என்கிட்ட என்னுடைய நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா நான் ரவீந்தர் சொல்லுவேன். ஆனா நீங்க உங்களுடைய நேம் வனிதா விஜயகுமார்னு வச்சிருக்கீங்க. எதுக்காக? வனிதா பீட்டர் பாலன் வைக்கலாம்ல. இங்க பாருங்கக்கா, நான் திரும்ப திரும்ப இதை பத்தி பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம், நீங்க சட்டத்தை பிரேக் பண்ணிருக்கீங்க. ஓ இல்லாம நான் எல்லாமே சோஷியலா உங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசினேன். ஆனா நீங்க என்கிட்ட மரியாதை இல்லாம என்ன பர்சனலா அட்டாக் பண்ணிருக்கீங்க, என்ன பாடி ஷேமிங் பண்ணிருக்கீங்க, புல்லிங் பண்ணிருக்கீங்க. அதனால 24 மணி நேரத்துல என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டு உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே நினைக்கும் போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் கஷ்டமாக இருக்குது. இதை உங்களுடைய பிள்ளைங்க இப்போ இல்லைனாலும் எப்பயாவது இந்த வீடியோவை பார்க்கும்போது நம்மளுடைய அம்மா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களேன்னு தோணக்கூடாது. அதனால் இங்கே யாரும் உங்களை பர்சனலாக கேள்விகளை கேட்கல, ரூல்ஸை பிரேக் பண்ணதுனால மட்டும்தான் கேள்விகளை கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லியிருக்காரு ரவீந்தர் அவர்கள். இவரோட இந்த பதிவுக்கு நிறைய பேர் இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ வனிதா அவர்கள் மன்னிப்பு கேட்குறாங்களா இல்லையா இப்படி எல்லாத்தையுமே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ இவர் சொன்ன இந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க.